ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நான் சோ கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் அப்டேட் TH13 to TH14 அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காம யாரும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்து நம்ம பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம இதோட கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம பார்ட் 2 எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, எல்லா பில்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே கட்ட விட்டுட்டு ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் போர்ஷன் போட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலர்ஸ் வந்து லெபார்ட்டரியில் போட்டு கடைசியாக அந்த வீடியோ முடித்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ பார்க்கும்போது யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோ அப்போ தான் ஒன்று கொண்டே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நோட்டிஃபை ஆகும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஒரு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 பில்டர் போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனாலும் நம்மளோட பில்டர் எவ்வளோ நேரம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாள் 2 ஹவருக்கு வந்திருக்காங்க 12 நாள்லேருந்து. அதுவே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. பத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பில்டரை நம்ம பூஸ்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் எவ்வளோ இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் 5% கிட்ட போட போகிறேன். 1, 2, மறுபடியும் 3, 4, 5 போர்ஷனை போட்டோடனே நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா அடுத்தது மறுபடியும் இவங்களும் பத்தலை அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் போர்ஷன் போடுற மாதிரி இருக்கும். ஓகே பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5 ஓகே ஒரு வழியாக 5 போர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இந்த 5 போர்ஷனுக்கு எவ்வளோ நேரத்தில் பில்டர் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொறுத்திருந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 15 பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டைம் ரிடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 12 நாள் 13 நாள் இருந்தது இப்போ 4 நாளைக்கு வந்திருக்கு. 4 நாள் 5 நாளைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. பட் இதுக்கு மேலே வந்து நம்மளால் பில்டர்லாமல் இருக்க முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான் லீக் வர போயிட்டுருக்கனால போனஸ்லாம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. ஆனால் நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னிக்கி கவர்ன்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெஷரியும் ஃபுல்லாக இருக்குது. அடுத்த வார் வேறு இன்னொரு 20 மினிட்ஸில் வரும், 16 நிமிஷத்தில் முடிய போகுது. இதோட லோட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பில்டர் ஒருத்தனை நம்மளோட ஜெம்மை வச்சு நான் அன்லாக் பண்ண போகிறேன் வேறு வழியில். 627 ஜெம்மு நான் புக்கை வாங்கிலான்னு பார்த்தேன் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி புக்கை வாங்க முடியாது. புக்கை வாங்கினா கூட கிட்டத்தட்ட 900 ஜெம் கிட்ட கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆமாம், 925 ஜெம்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் சரி ஓகே அது அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 5 போர்ஷனை போட்டு நான் பண்ணிட்டேன். ஓகே ஒரு டெமிஷனை கொடுத்துட்டு ஒரு பில்டர் எடுத்துடலாம். பில்டர் எடுத்தோடனே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 5 லாக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே ஒன்றுமே இல்லாததுக்கு 5 லட்சம் ஓகே தான். அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எலிக்சர்ஸை வச்சு வாழை பண்ணிடலான்ட்ருக்கோம். ஏன்னா எலிக்சர் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எலிக்சர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கு யூஸ் பண்ணிடலாம். பில்டருக்கு அதனால் அந்த பில்டருக்கு மட்டும் என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுவோம். நம்ம இந்த வால்ஸை பண்ணிருக்கலாமோ, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குமே. போடு 12, 30, 30 ஸ்டோரேஜை கட்டுவோம். அறுபது போகுதுடா சால்ட்டா. ஓகே ட்ரெஷர் இருக்க லூட்டை பூரா கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வாழ்ஸை கட்டுவண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா வாழையும் வந்து பார்த்திங்கன்னா 12 லெவல் பண்ணிவிட்டு இன்னும் 2 வாள் தான் இருக்குது. அதுக்கு தான் பண்ணணும். ஓகே இங்கே வேறு எங்கேயாவது இருக்கா அதையும் பண்ணி விட்டுருவோம். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாழையுமே 12 லெவல் பண்ணிட்டோம். ஒரே ஒரு வால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 13 லெவல் பண்ண போகிறோம். அதையும் பண்ணி விட்டாச்சு. பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பில்டர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டோரேஜ் கட்டி விட்டுடலாம். இப்போ வந்து பில்டர் சைடில் இருக்க எல்லா வாழையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து லெபார்ட்டரியில் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரிசர்ச் போர்ஷன் வந்து 5 போர்ஷன் போட போகிறேன். இது 3வது போர்ஷன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4, அடுத்ததாக 5.
இது எதுக்காகடா போடுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸில் ஹீலர்ஸ் முடிஞ்சிடும், அதனால் வேறு வழியில் நான் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதையும் பண்ணி ஆகணும். அந்த ஒரு கண்டிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 5% அதையும் போட்டு விட்டேன், ஒரு 5 டேஸில் வந்துடும். ஓகே, 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தோம்னா 5 டேஸ்க்கு மாறிடுச்சு. 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிட்டாங்க, மறுபடியும் ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாக பண்ணியாச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பில்டருக்காக வெயிட் பண்ண முடியாது, அதனால் ஒரு பில்டரை வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 91 ஜெம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டரை இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ண பில்டரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயினை வந்து பார்த்திங்கன்னா 80 முடிச்சு விட்டுலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குயினை 80 பண்ண போகிறோம். 80 பண்ணிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா புக்கை வச்சு அன்லாக் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயினை மேக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் நம்ம டிஃபென்ஸ் எல்லாமே மேக்ஸ் பண்ணணும், அதனால் அந்த பில்டரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ இருக்குது பார்த்தீங்களா, அதை மேக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூட்டு பார்த்தா லூட்டு கம்மியாகிச்சு. ட்ரெஷர்லேருந்து கொஞ்சமாக லூட் எடுத்துக்கிட்டோம். லூட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பில்டரை வச்சு அந்த மேக்ஸ் லெவல் எக்ஸ்போ கட்டி விட்ட உடனே ஜிம்மை பார்த்தா 7800 ஜிம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பில் போயிட்டு ஒரு புக் ஆஃப் பில்டிங் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் ரெண்டையுமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சோம். கிட்டத்தட்ட 1495 ஜிம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க. பட் ரூயின் ஆஃப் கோல்டையும் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தேன், பட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரூயின் ஆஃப் கோல்டு இருக்குது, அதனால் வந்து நீ இப்போ வாங்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருந்தது. ஓகே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டரை ஃபினிஷ் நம்ம கொடுத்தோன்னு 229 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்டாக அப்கிரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு வழியாக மேக்ஸ் லெவல் எக்ஸ்போ அன்லாக் பண்ணிவிட்டோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக அந்த பில்டரை வந்து சும்மா இருக்க முடியாது, அதனால் நம்மளோட ஒர்க் ஷாப்பை வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டோம்னா எலிக்சரையும் கட்டின மாதிரி இருக்கும், கோல்டையும் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். சரி, வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், என்னை கட்டி விட்ட மாதிரி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு வழியாக ஒரு பில்டரை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா லெபார்ட்டரியில் இருக்கிற மிச்சர் லூட்டையும் கலெக்ட் பண்ணி முடிச்சிடலாம், கிட்டத்தட்ட 63 லட்சம் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பில்டர் நமக்கு தேவை. ஓகே, இதில் என்ன லூட்லாம் இருக்குது, ஒரு 10 லேக் கோல்டு, ஒரு 10 லேக் எலிக்சரை தான் இருந்தது. ஓகே, அடுத்த பில்டர்ஸ்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகுது. ஓகே, நம்ம வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூயின் ஆஃப் கோல்டு வேறு இருக்குது, நம்ம டவுனால் பண்ணி விட்டுடலாமா? ஏன்னா 3 பில்டர் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க, ஒரு போஷனை போட்டுவிட்டா சீக்கிரம் வந்துடுவாங்க. 3 பேருமே கடை கடன் போஷனை போட்டு சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பில்டர் போஷனையும் நான் போட்டு விட போகிறேன். ஓகே, இந்த போஷனையும் சேர்த்து நமக்கு ஒட்டுமொத்தமாக வந்து 16 போஷன் ஆகிட்டுருக்கு. சரியாக 3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் போட்டிருக்கிறதுனால 3 பில்டர் இன்ஸ்டண்ட்டாக கடை கடைன்னு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 83 லட்சம் கிட்ட அவைலபிள் இருக்குது. 3 பில்டர் வந்துட்டேன்னா ஒரு பில்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பை கட்டி விட்டுடலான்ட்ருக்கேன். ஓகே, கடை கடைன்னு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பக்காவாக முடிச்சிட்டாங்க. ஒரு பில்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 நிமிஷத்துக்கு வேலையை கொடுத்துட்டு இன்னொரு பில்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ருயின் ஆஃப் கோல்டை கட்டி விட்டுறேன். இன்னொரு பில்டருக்காக நான் வெயிட்டிங், எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டருக்கு டவுனால் கட்டி விடணும். டவுனால் கட்டி விட்டுட்டு இன்னொரு பில்டர் உருவாப்பில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வரேன், அதுக்குள்ளே ஒரு அட்டாக்கை சிங்கிள் பேட்டரியில் போட்டு லூட் எடுத்துகிட்டு வரேன். ஆஹா, இவ்வளோ பெரிய பேஸாக இருக்கே. ஓகே, இறக்கி விட்டு அடிப்போம், வேகமாக முடியுடா. ஒரு ஸ்னீக்கி கார்டன்ஸாக வச்சு அடிச்சுன்னு இருக்கேன், எனக்கு அந்த லூட்டு வேணும். ஏன்னா இப்போ இருக்கிற டைம்லாம் பூஸ்ட் வேறு போய்கிட்டுருக்கு, நான் வேகமாக அடித்தானேன். கோல்டை மட்டும் எடுத்துகிட்டு 90 வந்துருச்சுனா கூட போதும் நினைக்கிறேன். ஓகே, எபிலிட்டியை போட்டு ரிகார்ட் பண்ணேன். ஓகே, ஒரு 88 தான் வந்திருக்கா. ஓகே, எந்த பேட்டில் கொடுத்துட்டு அடுத்ததில் போயிட்டு ஒரு 2 லேக்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு 2 ஹவர்ஸ். ஓகே, கட்டிட்டுடா. 88 சிங்கிள் பிளேயர் பேட்டரியில் போயிட்டு ஒரு 2 லேக்ஸ் சேர்ந்து ஸ்டோரேஜ், இந்த ஒரு ஸ்டோரேஜ் எடுத்தால் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 வந்திருக்கு. எதுக்காக இந்த 90க்காக நான் அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுனால் கரெக்டாக பண்ணிவிடணும். பண்ணி விட்ட உடனே நான் ஸ்டோரேஜ் எம்டி பண்ணிவிடுவேன். எம்டி பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ருயின் ஆஃப் கோல்டு அதை போட்டு
அடுத்த பில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போ கட்டி விட்டுருவோம். ஏன்னா இவன் இருக்கா பார்த்தீங்களா, அதுக்காக தான் ஒரு 29 ஜெம்மு தான் ஜெம்மை போட்டுக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஸ்ட் அவைலபிள் இருக்குது. 10 நிமிஷத்தில் அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 ஹவர் கிட்ட கிடக்குறேன்னு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் தானே, எப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஜெம்மு 20 ஜெம்மு கேட்பாங்க. அதை போட்டு அன்லாக் பண்ணிவிட்டு அந்த பில்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போ அடுத்த லெவல் பண்ணிவிட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 23 ஹவர்ஸில் அடுத்த பில்டர் வந்துடுவாப்பில்ல, அவருக்கு காலையில் எதனால் ஓகே. ஒரு பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த பாமை லெவல் 3 வரைக்கும் பண்ணி விட்டு ஒன் டாப்பில். இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டோரேஜே அவ்வளோதான் இருக்குது. எக்ஸ்போ பண்ணலான்னு இன்ஃபர்னோ பண்ணலான்னு ஐடியா இருந்தேன், பட்டு எக்ஸ்போ பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு இப்போ வேல்யூ இருக்குது. அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது எக்ஸ்போவை மேக்ஸ் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 நாள் அப்டேட்டிங்கை தட்டி விட்டாச்சு. அடுத்த பில்டர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21 மணி நேரம், நாளைக்கு ஒரு 7:00 வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா லூட்டை ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் பில்டர் போர்ஷனை போட்டு அந்த பில்டர் அன்லாக் பண்ணுறது தான் நம்மளோட பிளானு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. புக்கு எல்லாத்தையுமே வாங்கி முடித்தாச்சு. மறுபடியும் 6 நாள் ரெஃப்ரெஷ் ஆனால் தான் நமக்கு அடுத்ததெல்லாம் கிடைக்கும். லீக் பீட்ஸ் எதனால் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பில்டர் போர்ஷன் வாங்க முடியும். மற்றபடி இதில் வந்து நீ 7 நாளே நம்ம கூல் டவுன் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் முடிஞ்சிருக்கு போல், 2 நாள் அவைலபிள் இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. 5 நாளைக்குள்ளே நம்ம டிஹெச் 13-14 வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட குயினை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பெட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட் ஹவுஸ் வந்துடும். அது எஸ் கிட்டத்தட்ட 18 பில்டர் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தலைவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளில் முடிச்சிருக்காங்க வேக வேகமாக. ஓகே, இந்த ஹவுஸை எப்போ கட்டி முடிய பாயிண்ட் தரல. ஆல்மோஸ்ட் பூஸ்ட்டு போட்டோம். பூஸ்ட்டு போட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா தலைவன் ஒரு 12 மணி நேரத்தை முடிச்சு விட்டான் ஒரு பூஸ்ட்டுக்கு. பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ரொம்ப பெரிய வீடியோவாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 12 நிமிஷம் கிட்டே வந்துருச்சு. அதனால் பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ்போ வந்து 2 எக்ஸ்போ இன்ஸ்டாக மேக்ஸ் பண்ணி விட்டோம். அடுத்த லெவல் எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டி விட்டுருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பை. நாளைக்கு பார்ட் 4 மீட் பண்ணுவோம்.